ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான க்ரோம் எக்ஸ்டென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சேவிங் டூல். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் நேரத்தில் மிச் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான க்ரோம் எக்ஸ்டென்ஷன் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன முக்கியமான க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஓகே, ஸோ எப்போ போல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல்லன் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போடலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர்லி. ஸோ கிராமர்லி வந்து பார்த்து நிறைய வீடியோவில் ஆட்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய யூடியூப்ல இன்னும் வீடியோ பார்க்கும்போது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர்லி ஆட் வந்து வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம். ஓகே, இந்த கிராமர்லியோட வேலை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம டைப் பண்ணிட்டு இருப்போம், டைப் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து நமக்கே தெரியும் மோஸ்ட்ல மிஸ்டேக்லாம் பண்ணுவோம். ஸோ தினக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு டைம் போய் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து கரெக்ட் பண்ண தேவையில்லை. இந்த கிராமர்லேயே நமக்கு வந்து கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி கொடுக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் வந்து இருக்குது, பட் நம்ம ஃப்ரீலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பண்ண வீடியோ வந்து பாருங்கள். ஸோ நமக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து டைப் பண்ணியிருக்கோம், டைப் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு மிஸ்டேக் வந்து காட்டுது, இது மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்செப்ட் கொடுத்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். தென் இதிலே நமக்கு இந்த கிராமரியோட அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் லாகின் பண்ணிட்டு நீங்கள் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங்லாம் பண்ணிக்கலாம். டைப்பிங் பண்ணிவிட்டு தினக்கப்புறம் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அங்கே ஈஸியாக ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். அங்கே நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் கூட பண்ணிக்க முடியுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஆர்டிக்கலாக டைப் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் நோட்பேட் டைப் பண்ண வேண்டாம், நமக்கு ஓடு இருக்குது. ஸோ ஓட விட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராமரில் டைப் பண்ணுறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் ஈஸியாக வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்குது. கிராமரில் எக்ஸ்டென்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேப்பா அமேசான் ப்ரைஸ் டேக்கர். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து காட்டும். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அமௌண்ட் வந்து போட்டிருப்பாங்க, அந்த அமௌண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு அடிச்சு விட்டு இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 10,000 பொருளை வந்து பார்த்தீங்கன்னா 1,000 வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து அதுதானா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு க்ரோம் வந்து கொடுத்து ஆட் பண்ணிக்கங்க. தென்னுக்கப்புறம் நமக்கு அமேசான் வந்து போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மீ பேண்ட் 5 வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ அங்கே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு நார்மலாக ஜஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணி வச்சுனா நமக்கு சின்ன ஒரு கிராஃப் மாதிரி காட்டும். அந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நாளைக்கு என்னென்ன ப்ரைஸ் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ நமக்கு நார்மலாக வந்து 2,500 ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. ஸோ சில டைம் மட்டும் நமக்கு வந்து 2,000 வந்துருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் முக்கியமான நமக்கு இந்த போன வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1,800 கூட வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்க முடியும். இனிமேல் வந்துட்டு அமேசான் ஏதாவது ப்ராடக்ட் வாங்குனீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கேப்பா இந்த எக்ஸ்டென்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டேன் ஆஃப் த லைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸ்டென்ஷன் சொல்லிட முடியாது, பட் ஆனால் ஒரு ஃபன்னான எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டேன் ஆஃப் த லைட். ஸோ என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டு நம்ம யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்துருக்கும் போது ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீனை மட்டும் நம்ம ஹைலைட்டாக காட்டும், மற்ற எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஸோ ஆஃப் பண்ணதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், ரெட் கலர், கிரீன் கலர், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு அந்த மெயின் கலர் மட்டும் தெரியும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிடலாம். ஒன்ஸ் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க டேர்ன் ஆன் த லைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் வந்து பின் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஜஸ்ட் டேப் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணும்போது நமக்கு வீடியோ மட்டும் தான் ஹைட் ஆகிருக்கு, மற்ற எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்கின் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரீன் கலர், எல்லோ கலர் அப்படின்னு நிறைய கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறக்கு அந்த மேலே டேன் ஆஃப் த லைட் அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் வந்து கொடுங்க. ஆப்ஷனில் கொடுத்ததுக்கப்புறம் தனியாக வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக், யூஸ்ஃபுல் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் அது நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் இருக்கும். ஸோ கலரில் நம்ம வந்து டார்க்கில் இருக்குது. தினக்கப்புறம் உங்களுக்கு ரெட்டில் மாற்றணும் அப்படின்னா ரெட்டில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அங்கே நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் வந்து தெரியும். தினக்கப்புறம் க்ரீனில் மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றிக்க முடியும். இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் யூடியூப் வீடியோ பார்க்குறேன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு, நான் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லை, நான் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டேன், ஜஸ்ட் எனக்கு வந்து பண்ணால் ஆஃப் ஸ்க்ரீனில் தான் பார்ப்பேன், எனக்கு அப்போ ஐடியா ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் கரன்சி கன்வெர்ட்டர் ப்ரோ. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கரன்சிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பண்ண கரன்சி ப்ரைஸ் வந்து மாறும். ஸோ நமக்கு இந்தியாவில் ஒரு அமௌண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டே நமக்கு வந்து பண்ண யூஎஸ் வந்து டாலர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமௌண்ட் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து பண்ண செக் பண்ணுறதுக்கு வந்து பண்ண கூகுளில் போட்டு நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து பண்ண எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷனில் வந்து பண்ண ஜஸ்ட் நீங்கள் இந்தியாவில் மட்டும் 100 அடிச்சாலே போதும், நமக்கு எல்லா லிஸ்ட்டும் வந்து பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த நாட்டில் இதோட ப்ரைஸ் எவ்வளோ, இந்த நாட்டில் வந்து இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம தெரிய வந்து காட்டிடும். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணலாம்.
நம்ம எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் டு குரோம் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி கன்வெர்டர் ப்ரோ வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரன் வந்து போடுறோம். ஸோ அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து $1.2 வந்துட்டு இருக்குது. தெனிவே நமக்கு 1000 ரன் போட்டால் நமக்கு வந்து இப்போ $129 மேலே வந்து போயிட்டுருக்கு. அது கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரோ எவ்வளோ, தினக்கப்புறம் வந்துட்டு பிரிட்டிஷ் பவுண்டு அந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா நாட்டோட ப்ரைஸும் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கண்ட்ரி கூட ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க இது எப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், சேவ் டு கூகுள் டிரைவ். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம். ஸோ நமக்கு ஆன்லைனில் வந்து இப்போ நிறைய இமேஜ் வந்து பார்ப்போம். ஸோ அந்த இமேஜெலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் டப்புன்னு பேக்கப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு வந்து ரைட் கிளிக், தென் அதுக்கப்புறம் சேவ் டு கூகுள் டிரைவ், அவ்வளோதான் முடிஞ்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து கூகுள் டிரைவ் வந்து அப்லோட் ஆயிரும். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறோம். இந்த இமேஜில் வந்து பார்த்தா பாருங்கள். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்து படிச்சுட்டு இருக்கேன், அந்த ஆர்டிகல் வந்து இமேஜ் இருக்குது. ஸோ ரைட் கிளிக் பண்ணால் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் இமேஜ் டு கூகுள் டிரைவ் கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா அந்த இமேஜ் வந்து கூகுள் டிரைவ் வந்து அப்லோட் ஆயிருக்கு. தினக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு வந்து பார்த்தா அந்த இமேஜ் வந்துடும். ஸோ அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர்லேயே வந்து அப்லோட் ஆகாது, நமக்கு ஜஸ்ட் பேக்ரவுண்ட் நமக்கு வெளியே வந்து அப்லோட் ஆயிரும். தினக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஃபோல்டர் போட்டு அதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணிச்சுக்க முடியும். இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் இருந்து, ஸோ அந்த இமேஜ் ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் டு கூகுள் டிரைவ் வந்து கொடுத்தேன், ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்குற இமேஜ், தினக்கப்புறம் ஏதாவது வெப்சைட்டில் பார்க்குற இமேஜ்லாம் வந்துட்டு கூகுள் டிரைவில் பேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், சேவ் இமேஜ் டு கூகுள் டிரைவ் வரும், கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பர் எக்ஸ்டென்ஷன். லாஸ்ட் ஒன், கலரிஃபை கலர் பிக்கர். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல் கலர் இருக்குது, அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி டாக்குமெண்ட் ஓப்பன் இருக்கும். இந்த எம்டி டாக்குமெண்ட்டில் அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அந்த இமேஜ் இருக்கிற கலர் தான் எனக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கலரிஃபை கலர் பிக்கர், ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலரிஃபை இருக்குது, ஜஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிக் கலர்னு இருக்கும். அது பிக் கலர் கொடுத்தக்கப்புறம் நமக்கு ஒரு சின்ன ஒரு ரெக்டாங்கலர் பாக்ஸ் மாதிரி வரும், தினக்கப்புறம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கொடுத்தக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோடு வந்துடும். ஸோ 3 2 4 3 3 வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோட். தினக்கப்புறம் ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன், பிளெண்டிங் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஓவர்லே, கலர் ஓவர்லேயில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த கலர் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல என்ன கோடு காட்டுச்சோ அந்த கோடு வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலர் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ பேக்ரவுண்ட் வந்து பாருங்கள் நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றிக்க முடியும். தென்னக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு கலர் வந்து பாருங்கள். ஸோ இது ஒரு ப்ளூ கலர். ஸோ அந்த ப்ளூ கலர் வந்து பார்த்து பிக் கலர் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கு வந்து பாருங்கள் அதேமாதிரி கோட் காட்டுது. ஸோ ஜஸ்ட் நான் என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு என்டர் பண்ணி முடிச்சக்கப்புறம் சேம் அதே ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு வந்து நம்ம எந்த இடத்துல ஒரு இமேஜ் வந்து பார்த்தாலும் அந்த இமேஜோட கலர் கோட் வந்து கிடச்சிரும். அந்த கலர் கோட் கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கலரே வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து எடிட்டிங் பண்ணுறவங்களும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான க்ரோம் எக்ஸ்டென்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்த க்ரோம் எக்ஸ்டென்ஸ்க்கான எல்லா லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லன் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ அவ்வளோதான், நல்ல வீடியோ சந்திக்கிறேன். சி யூ கைஸ், பாய், ஹாவ் எ நைஸ் டே.